யுக்ரைன் அரசுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கிழக்கு யுக்ரைன் பகுதிகளான டோனெஸ்க் மற்றும் லூகான்ஸ் ஆகிய பகுதிகளுக்கு தனது படைகளை அனுப்பியுள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அந்த இரண்டு பகுதிகளையும் சுதந்திர தனி நாடுகளாகவும் அங்கீகரித்துள்ளார் சர்வதேச சமூகத்தால் யுக்ரைனின் ஓர் அங்கமாகவே பார்க்கப்படும் இந்த பிரிவினைவாத பகுதிகளுக்குள் ரஷ்யா தனது படைகளை அனுப்பியுள்ளதே ஒரு படையெடுப்புதான் என்று மேற்குலக நாடுகள் கருதுகின்றன தங்கள் நாட்டு படையினர் டோனட்ஸ்க் மற்றும் லூகான்ஸ் ஆகிய பிராந்தியங்களில் அமைதி காக்கும் பணிகளில் ஈடுபடும் என்று ரஷ்ய அரசு கூறினாலும் அதை அறிவற்ற செயல் என அமெரிக்கா கூறுகிறது யுக்ரைன் அரசுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் எதிராக பல பொருளாதார மற்றும் பயணத் தடைகளை அமெரிக்கா விதித்துள்ளது அங்கு அமெரிக்க குடிமக்கள் முதலீடு செய்யவும் அங்கு இருப்பவர்களுடன் வர்த்தகம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்று கூறும் பிரிட்டன் அரசு ரஷ்யாவுக்கு எதிரான தடைகள் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளுக்கு உதவும் பொருளாதார நலன்களை பிரிட்டனின் தடைகள் பாதிக்கும் என்று பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார் படையெடுப்பு தொடங்கிவிட்டதாக மேற்கத்திய நாடுகள் கூறும் நிலையில் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ வல்லமை என்ன என்பதை பார்ப்போம் உலக நாடுகளின் ராணுவ வல்லமையை மதிப்பிடும் குளோபல் ஃபயர் பவர் எனும் இணையதளம் மற்றும் உலக நாடுகள் இடையிலான போர் பதற்றம் புவிசார் அரசியல் நெருக்கடி உள்ளிட்டவை குறித்து ஆராயும் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் எனும் ஆய்வு நிறுவனத்தின் வருடாந்திர பதிப்பான தி மிலிட்டரி பேலன்ஸ் ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் பிபிசி இந்த விவரங்களை உங்களுக்கு வழங்குகிறது யுக்ரைன் பாதுகாப்பு படைகளில் இருக்கும் மொத்த துருப்புகளின் எண்ணிக்கை பதினோரு லட்சம் பேர் ரஷ்யாவில் பாதுகாப்பு படைகளில் இருக்கும் துருப்புகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது லட்சம் பேர் இவர்கள் அனைவருமே இப்போது பணியில் இருப்போர் அல்ல யுக்ரைனில் தற்பொழுது களத்தில் பணியாற்றுவோர் எண்ணிக்கை இரண்டு லட்சம் பாதுகாப்பு படையினர் ஆனால் இதே எண்ணிக்கை ரஷ்யாவில் ஒன்பது லட்சமாக உள்ளது யுக்ரைனில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் துருப்புகளின் எண்ணிக்கை ஒன்பது லட்சம் பேர் ரஷ்யாவில் இதே எண்ணிக்கை இருபது லட்சம் பேர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் இரண்டு நாடுகளின் பாதுகாப்பு படைகளிலிருந்தும் பணி ஓய்வு பெற்றவர்களும் இந்த எண்ணிக்கையில் அடங்குவர் தாக்குதலில் பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் யுக்ரைனிடம் தொண்ணூத்தி எட்டு மட்டுமே உள்ளன அதுவே ரஷ்யாவிடம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினோரு விமானங்கள் உள்ளன தாக்குதலில் பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர்கள் யுக்ரைனிடம் முப்பத்தி நான்கு உள்ளன ஆனால் ரஷ்யாவிடம் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு ஹெலிகாப்டர்கள் உள்ளன யுக்ரைன் ராணுவத்திடம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு டாங்கிகளும் ரஷ்யாவிடம் பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பது டாங்கிகளும் உள்ளன யுக்ரைன் பாதுகாப்பு படைகளின் வசம் இருக்கும் கவச வாகனங்களின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி மூன்று இதுவே ரஷ்யாவின் பாதுகாப்பு படைகள் இடமிருக்கும் கவச வாகனங்களின் எண்ணிக்கை முப்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு யுக்ரைன் படைகளிடம் நிலத்தில் வாகனங்கள் மூலம் கட்டி இழுத்து செல்லக்கூடிய சே நேவிகள் இரண்டாயிரத்தி நாற்பது உள்ளன இவை ரஷ்யாவிடம் ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் உள்ளன